கிட்டத்தட்ட 760 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் மனித குற்றங்கள் என்ற ஒன்று தலை நிமிந்து சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதல் காரணம் காடுகள் அழிப்பு. இந்த காடுகள் அழிப்புனால என்னென்ன விளைவுகளை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒன்று நிறைய பேருக்கு தெரியல. மேகம் சூழ்ந்த மலை, காற்று, வானவில், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எத்தனை பேர் வருங்காலத்தில் பார்க்க போகிறோம் தெரியல. இந்த வார்த்தைகள்லாம் வருங்காலத்தில் புக்கில் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும், நேரில் பார்க்க முடியாது என்ற பயம் எனக்குள்ளே வந்துருச்சு. எனக்குள்ளே வந்த மாதிரி மற்றவங்களுக்குள்ளேயே வந்துச்சு அப்படின்னா, மீதி இருக்கிற காட்டையாவது காப்பாற்றலாம். ஒருவேளை அப்படி காப்பாற்றாமல் விட்டோம் அப்படின்னா, இந்த 2018-19 மட்டும் கிட்டத்தட்ட அஸ்ஸாம் மேகாலயாவில் மட்டும் 7000 ஹெக்டருக்கு மேலே காடுகள் அழிக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக ராஜாமலை என்ற இடத்துல கிட்டத்தட்ட 600 ஹெக்டருக்கு மேலே புட்காடுகள் அழிஞ்சி சுத்தமாக கறிக்கட்டையாக இருக்குது. அதில் வாழ்ந்த விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கறிக்கட்டையாக போயிடுச்சு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, நிறைய விளைவுகளை மனிதர்களாக நம்ம தான் சந்திக்க போகிறோம். இப்பயே தெரியும், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற பேரில் காலநிலை மாற்றம் ஏற்பட்டுருச்சு. மழை இல்லை, தண்ணி இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம தான். நம்ம மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு, நம்ம மட்டும்தான் காரணம். ஸோ நம்ம நம்மளை திருத்திக்க பார்த்துக்கணும். மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம் என்ற வார்த்தைகளை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம்.